இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் ஏகோபித்த நிலையில் அதாவது உலமா பெருமாக்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஏகோபித்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள் என்ற தரத்தில் முதலாவது நிலையில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட சஹீஹுல் புகாரி இருக்கிறது. அதே அதிலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஏனைய அறிவிப்பாளர் வரிசைகளை வைத்து அதில் உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் உம்மத்தும் உலமாக்களை தாண்டி முஸ்லிம் உம்மத்திலே உள்ளவர்களும் புகாரியை குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் ஆதாரபூர்வமான நூலாக ஏற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் இமாம் முஸ்லிம் அவர்களால் தொகுக்கப்பட்ட சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தை உலமாக்கள் ஏகோபித்த நிலையில் ஏற்றிருக்கிறார்கள். இது அல்லாமல் இருக்கிற புத்தகங்களை பொறுத்தவரையில் ஹதீஸ் தொகுப்பு நூல்கள் அபுதாவூத், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத், முஸ்னது ஷாஃபிஇ, அதே போல முசன்னஃப்கள் முசன்னஃப் அப்துல் ரஜாக், முசன்னஃப் இப்னு அபி ஷைப் என்று நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. இவற்றிலே சஹீஹும் இருக்கிறது லஈஃபும் இருக்கிறது என்பதிலும் ஏகோபித்திருக்கிறார்கள். எல்லா இமாம்களுமே இந்த புத்தகங்களில் சஹீஹான ஹதீஸ்களும் இருக்கின்றன லஈஃபான ஹதீஸ்களும் இருக்கின்றன என்பதிலே ஏகோபித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட அடிப்படையில் சில புத்தகங்களை இமாம்கள் தொகுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை நாம் எடுத்து பார்த்தால் உதாரணமாக ஒரு புத்தகம் இருக்கிறது இமாம் சுயுத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்டது. அதிலே முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் தான் இருக்கின்றன. அதே போல இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் மௌதுஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே எல்லாமே போலியான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை தான் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு அவை இட்டுக்கட்டப்பட்டது என்பதை உலமாக்கள் ஏகோபித்த நிலையிலும் தொகுத்து தந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான தகவலாகும். அதே நேரத்தில் கருத்து வேறுபாட்டுக்குரிய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவை நிச்சயமாக இஜ்திஹாதோடு சம்பந்தமானது. அது ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் அழியும் வரை இன்ஷா அல்லாஹ் அது ஆய்வுக்குட்படுத்தப்படும்.